நம்மால் ஒருத்தர் லண்டன் அமெரிக்கான்னு சுத்திட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு சென்னையில செட்டில் ஆக நினைச்சு சென்னைக்கு வந்துட்டாரு. வந்தவர் பாவம், வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க தானே, மார்க்கெட்டுக்கு போகணும், சரி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு கிளம்பினாரு. மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நல்லா பசுமையா கீரை இருக்கிறத பார்த்தாரு. அங்க போய், மா எப்படிம்மா கீரை அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா வெக்கப்பட்டுட்டே, நான் நல்லா தயாக்கிறேன், நீ எப்படி கீரை அப்படின்ச்சு, அட இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு, கீரை வேண்டாம் சாமி அப்படின்னு அடுத்த கடைக்கு போயிட்டாரு. அங்க பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடுக்கி வச்சிருந்தாங்க. சரி உருளைக்கிழங்கு வாங்கலான்ட்டு, எப்படிம்மா உருளை அப்படின்னாரு. அந்த அம்மா, தா இந்தாண்டிக்கா உருளு, அந்தாண்டிக்கா உருளு, இன்னாத்துக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டீங்கீரை அப்படின்னுச்சு. அட கடவுளே, இந்த தமிழை எப்படிதான் இங்க பயன்படுத்துறதுலே தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, இன்னைக்கு காய்கறி வேணாம் நான்வெஜ் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் முட்டை வாங்குறதுக்காக, எப்படிமா முட்டை அப்படின்ன கேட்க, அந்த அம்மா, தா இங்க முட்டை அங்க முட்டை அந்த காம்பத்துல போய் முட்டேன் அப்படின்னாங்க. அட கடவுளே, அப்ப நம்ம கேக்குறதுலாம் ஏதோ தப்பு இருக்கு, வேற டேர்ம்ல கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு ஒரு வழியா மீன் வாங்கலான்னு போனாரு. அந்த அம்மாட்ட போய் எப்படிமா மீன்னு கேட்டு, அந்த அம்மா பேர் மீனாவா இருக்க போது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு, மீன் எப்படிமா தரீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த அம்மா, கையை நீட்டா கையில தருவேன், பையன் நீட்டா பையில தருவேன், என்ன கேள்வி இது அப்படின்னுச்சு. ஆண்டவரே, மயக்கமே வந்துருச்சு இவருக்கு, இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் சாமி அப்படின்னு ஓட்டம் ஒன்று நடையுமா மார்க்கெட்டை விட்டு வெளில வர ஆரம்பிச்சாரு. அப்போ பார்த்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான் அந்த பக்கம். அவரை பார்த்துட்டு, நான் சாரே சோக்கா கீரை நில்லா கொஞ்சம் அப்படின்னா, என்ன தம்பி அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றியா அப்படின்னா, சொல்லு தம்பி அப்படின்னாரு. இந்தா என் கையில் வெண்ணைக்கு இது இல்லை, இது நீ பட்டர்ஃப்ளையாக மாற்றுவியா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னாரு. இரு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு வண்டி மேல ஏறி நின்று கையில இருந்த வெண்ணையை கொட்டினா அது அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சது. தா பாரு பட்டரு ஃப்ளை ஆகுது, இதுதான் பட்டர்ஃப்ளை, இது கூட தெரியாதா அப்படின்னா, அவ்வளவுதான் இவர் அங்க பிடிச்ச ஓட்டம் வீட்டுலதான் வந்து நின்னாரு. இந்த கலையபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் மெல்லமா நடந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு விழுந்துட்டாரு. மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னவோ ஆயிடுச்சு அவருக்கு, ஏதாவது மயக்கமா ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பாக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அட அதே தாங்க, ஒண்ணும் இல்ல, நம்ம பையன் போட்டான் இல்லையா பட்டர்ஃப்ளை, அதான் வழுக்கி விட்டுருச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன்.